रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्ग्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्तु नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्रुं तेन्कुरुहूरेन्रुं மறுவினியவன்பொருணலென்றும் அருமறை கடந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இடத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஆண்டிகடும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீவன்நாத முனீந்திரவம்சேயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்ளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये கங்குலும் பகலும் கந்துயிலறியாள் என்பதாக ஆரம்பித்து திருவரங்கத்திலே பெரிய பெருமாளை குறித்து நாயிகாபாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிற அற்புதமான பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல எம்பெருமானை பழிப்பதாக சில வரிகள், இவள் திருத்து நான் என்ன செய்ய போகிறேன், இவள் திருத்தி நீ என்ன செய்ய போகிறாய், நீ இப்படி இவளை கைவிடலாமா என்பதாக தாயார் சொல்கிற பாசுரங்கள். இப்படி ஒரு பிரேம அதிசயத்தாலே எம்பெருமானையே பழிக்க ஆரம்பிக்கும் போது அதை பொறுக்காமல் எம்பெருமான் தன் பக்தர்களுக்கு தான் அனுகிரகம் செய்வான் என்பதாக இதனுடைய சாரம், இந்த திருவாய்மொழியுடைய சாரம். இங்கே ஒரு தாயாரானவள் தன்னுடைய மகளை பற்றி அருளி செய்கிறார். அந்த தாயாருடைய திருமகளாக இருக்கிறவர் எம்பெருமானிடம் ஈடுபட்டு அவள் எந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்கிறாள், எம்பெருமானை பிரிந்த நிலையிலே அந்த விரகத்திலே அவள் எந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்கிறாள், இப்படியெல்லாம் நடக்கிறாளே, இது உனக்கு சரியாகுமா, நீ இவளுக்கு ஏதாவது உபாயம் செய்ய வேண்டாமா என்பதாக பெருமானிடம் பெரிய பெருமாளிடம் தாயார் கேட்கிறார் என்பதாக பாசுரம். அதிலே எட்டாவது பாசுரம், கொழுந்து வானவர்கட்கெண்ணும் குன்றேந்தி கோணிரை காத்தவனின்னும் அழும் தொழும் ஆவி அனல வெவ்வுயிர்க்கும் அஞ்சன வண்ணனே என்னும் எழுந்து மேல் நோக்கி இமைப்பிழல் இருக்கும் எங்கனே நோக்குகேன் என்னும் செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என் செய்கேன் என் திருமகத்தே, என் திருமகளுக்கு நான் என்ன செய்வேன் என்பதாக சொல்றார். ஏன்னா எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவனை பிரிந்த நிலையிலே இவர் செய்யக்கூடிய செயல்கள், கொழுந்து வானவர்களுக்கு நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கிறானே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
அந்த மாதிரி எம்பெருமானுடைய உயர்வை சொல்லுகிறார். குன்றேந்தி கோனிரை காத்தவன் என்பதாக அன்று வசுதேவ திருமகனாக அவதாரம் பண்ணி கோவர்தன கிரியை தாங்கி பசுமாடுகளை எல்லாம் காத்தவன் ரட்சித்தவன் என்று அதையும் சொல்லுகிறாள். அழுகிறாள், தொழுகிறாள். ஆவி அனல வெவ்வுயிருக்கும், ஆத்மாவானது அந்த சோக அக்னியினாலே வெந்து போகும்படியாக அவள் பெருமூச்சு விடுகிறாள். அஞ்சன வண்ணனே, மை வண்ணனே என்பதாக சொல்லுகிறாள். எழுந்து மேலே ஆகாசத்தை நோக்கி எம்பெருமான் வருவானோ என்பதாக அவனையே நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவன் வராத நிலையிலே, ஐயோ அவன் வரவில்லையே, அவன் வருவதற்கு என்ன உபாயமோ என்பதாக நான் எப்படி பார்க்க போகிறேனோ என்று சொல்லுகிறாள். செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய், ஆச்சரியமான காவேரி சூழ் இருக்கக்கூடிய திருவரங்கத்தானே, என் திருமகற்கு நான் என்ன செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். இங்கே தாயாருடைய பாசுரம். இங்கே இந்த பராமகுச நாயகியானவர் அவர் இருக்கக்கூடிய விதம், முதல்ல கொழுந்து வானவர்கட்கு என்னும், குன்றேந்தி கோனிரை காத்தவன் என்னும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அடிக்கடி சொல்றாளாம். அப்படி என்ன இந்த ரெண்டு விஷயத்துல இருக்குங்கிட்டா, ஒன்னு பரத்வத்தை சூச்சனம் செய்கிறது, மற்றொன்று சௌலபியத்தை சூச்சனம் செய்கிறது. கொழுந்து வானவர்கட்கு என்று சொல்லும் போது நித்திய சூரியனுடைய நிர்வாகன், கொழுந்து அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது, உயர்விலே இருக்கக்கூடியது, பலனாக இருக்கக்கூடியதுதானே கொழுந்து. அந்த மாதிரியாக நித்திய சூரியனுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், தலைக்கு மேலே இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இது எம்பெருமான் பரமசுவாமியாக ஜீவர்களிலேயே உயர்ந்த ஜீவர்கள் நித்திய சூரியல் அவர்களுக்கும் சுவாமியாக இருக்கிறவன் அவனுடைய பரத்வத்தை சொல்லுகிறது. அப்புறம் குன்று ஏந்தி கோனிரை காத்தவன் என்ன, அப்படிப்பட்ட எம்பெருமானே இங்கே அவதாரம் பண்ணி பசுமாடுகளை எல்லாம் காப்பாத்துகிறான். நித்திய சூரியலை காப்பாத்துறவன், அப்போ நித்திய சூரியலை காப்பாத்துறவன்ங்கிறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்தர்களை காப்பாத்துறவன், அதுக்கப்புறம் சாதாரண ஜீவர்களை உபாசனம் பண்றவர்களை காப்பாத்துறவன், இப்படிலாம் பார்க்கும்போது மாடு மேய்க்கிறவன் அப்படிங்கிறவன் சாதாரணமானவன் தானே. மாடு மேய்க்கிறவனால மாடு தான் மேய்க்க முடியும், ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்ப்பான், அவன் போய் ராஜாவாகுவான். அப்போ ராஜாவும் தான் காப்பாத்துறான், மாடு மேய்க்கிறவனும் தான் காப்பாத்துறான். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாவாளா? மாடு மேய்க்கிறவன் வெறும் மாட்டை தான் காப்பாற்ற முடியும், ராஜாங்கிறவன் ராஜ்யத்தையே பரணம் பண்றான் இல்லையா. அப்படி பார்த்தா லோகத்திலேயே ரக்ஷணத்திலேயே மிக சிரேஷ்டமான நாயகத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு. ஏன்னா நித்திய சூரிகளுக்கு நாயகனா இருக்கான். சாதாரணமா லோகத்துல எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டானா, இவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்றாள், வேற எதுக்குமே லாய்க்கு இல்ல, மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாள் இல்லையோ. அந்த மாதிரி சாதாரணமாக மாடு மேய்ப்பதை சொல்லுவதுண்டு. ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு நம்ம பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், பசுமாட்டை ஓட்டின்னு போனா அது பாட்டுக்கு புல் சாப்பிட்டே இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய காரியங்கிறது ஒண்ணும் கிடையாது. பசுமாட்டு புல் சாப்பிட நம்ம பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும், அது வெளியில இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் போகாத பாத்துக்கணும், ரொம்ப வெளியில போயிடக்கூடாது. அது புல் சாப்பிடும், அதுக்கப்புறம் போய் அங்க போய் தீர்த்தம் எங்கேயாவது இருந்தா தீர்த்தத்தை சாப்பிடும், அப்படின்றது கடைசியில் ஓட்டின்னு வந்துருவான். அவ்வளவுதான், காரியம்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா நாள் முழுக்க அதோட உட்காந்துக்கணும், அது பயிரெல்லாம் சாப்பிடாம பாத்துக்கணும், அதான் இவனுக்கு முக்கியமானது. அதனாலதான் அந்த கிராமங்கள்ல பயிர் சாப்பிட்டுனா கஷ்டம், அதனால பயிர்கிட்டேருந்து ஓட்டுவான். மற்றபடி அது பசுமாடு அப்படி எங்கே எடுத்த புல் இருக்குன்னு சொல்றதோ அங்க அது போகும், இவனும் பின்னாடியே போயிட்டுருவான். அவ்வளவுதான், அதனால பெரிய காரியம் கிடையாது அதுங்கிற. அப்படின்னால மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்பதாக சொல்வார்கள். எம்பெருமான் நித்திய சூரிகளையும் மேய்க்கிறான், மாடுகளையும் மேய்க்கிறான். அப்படின்னா பரத்துவமும் இருக்கு, சௌலபியமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டும் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் நான் இழந்து கிடைக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம். இதான் ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, அவருக்கு பரத்துவம் இருக்கு ஆனா சௌலபியம் கிடையாது அப்படின்னா சரி, வாஸ்தவம் தான் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லணும். இல்ல அவருக்கு சௌலபியம் இருக்கே தவிர உண்மையில அவர் ஒன்றும் பெரிய ஆசாமி இல்லை அப்படின்னா சரி, கிடைக்காட்டா பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டும் கிடையாது, பரத்துவமும் சிரேஷ்டமா இருக்கு, சௌலபியமும் சிரேஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்டவே நாம விட முடியுமோ? என்ன சொல்லி விட முடியும்? எம்பெருமானை என் சொல்லி மறப்பணும்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா முதல்ல, அந்த மாதிரி எம்பெருமானை நாம எந்த காரணம் சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியும், வேண்டாம்னு சொல்ல முடியும், சௌலபியம் இல்லாட்டா வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அவனும் அத்தியந்த சுலபனாக இருக்கான். அதனால இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அந்த தாத்பரியம், இதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார். சீவைகுண்ட நிலையனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் அவாத்த சமஸ்த காமனாய் இருந்து வைத்து கோபவேஷ பூஷிதனாய்க் கொண்டு பிறந்தருளி வருஷத்திலே அதிபீட்யமான கோப கோபி ஜனங்களையும் பசுக்களையும் கோவர்தனத்தை எடுத்து ரட்சித்தருளின உன்னுடைய நிரவதிகமான காருண்யத்துக்கும் கூட விஷயமல்லனோ என்னும் அப்படின்னு. நீ எத்தனை மகா காருண்யமான இப்போ பிள்ளை என்ன சாதிக்கிறான்னு கேட்டான்னா வேற விதமா அர்த்தம் சாதிக்கிற.
இப்ப நான் முதல்ல சொன்னாதான் சாட்சா சுவாமி சாய்ச்சிருக்கார். சாட்சா சுவாமி வழியில என்ன சொல்லிருக்கான்னு கேட்டாங்க, பரத்துவம் இல்லாமையாலே என் அபிமதம் இழக்கிறேனோ, சௌலபியம் இல்லாமையாலே இழக்கிறேனோ என்று வாக்கிய துவயத்துக்கு தாற்பயம் அப்படின்னு. பரத்துவம் இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுடலாம், சௌலபியம் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்காதுன்னு விட்டுடலாம், ரெண்டும் இல்லையே அப்ப ஏன் அவன் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறான்னு அர்த்தம். பிள்ளை என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டானா, காருண்யம்ங்கிற குணத்தை சாதிக்கிறார். அத்தனை உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் நித்தியசூரிய நாயகனானவன் பசுமாட்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணி கோபனாக நின்று, அதுக்கும் அந்த பசுமாட்டுக்கும் காப்பாத்துறதுனால ரொம்ப பெரிய ஆபத்து வந்த போது உடனே கோவர்தன மலையை எடுத்து அந்த பசுமாட்டை காப்பாத்தினான்னு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம் இருக்கே, அந்த காருண்யத்துக்கு நான் விஷயம் இல்லையா, அப்ப எனக்கு எங்கிட்ட அந்த காருண்யத்தை காமிக்க மாட்டானா என்பதாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அழும் தொழும் என்ன அழுக அழுகிறார் நாயகி. ஏன் எம்பெருமானை பார்க்க முடியாது, பார்க்க முடியாமல் இருக்கப்படினாள். பின்னையும் நீ பார்த்தருளாது ஒழிந்தவாறு அழான் இருக்கும் எம்பெருமான் கடாட்சம் பண்ணலையே அப்படின்னு. தன்னுடைய அபேட்சிதம் பிரிகைக்காக உன்னை தொழான் இருக்கும், ஒன்னொருத்துக்கும் தாற்பயம் சாதிக்கிற, அழுகிறாள் தொழுகிறாள். ஏன் அழறாள் அப்படின்னா எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கலையே, அவன் கருணை பண்ணலையேன்னு அழறாள். ஏன் தொழுகிறான்னா அவன் கருணை பண்ண வேணுமே அப்படிங்கிறதுக்காக தொழுகிறாள். ஆவி அனல வெவ்வு இருக்கும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அங்காரமயமாம்படி தீர்கவுஷ்ட நிஸ்வாசத்தை பண்ணும் பெருமூச்சு ஒண்ணு, பெருமூச்சில் அந்த மூச்சு காத்துல அந்த சரீரம் அந்த ஆத்மா எல்லாருமே அக்னி ஆயிடுமா மொத்தம், அவ்வளவு உஷ்ணமான ஒரு மூச்சு காத்து. அஞ்சன வண்ணனே என்னும் இத்தனை தாபம் இருக்கே மூச்சு காத்துல அப்படின்னா, என்னுடைய தாபம் எல்லாம் தீரும்படி உன்னுடைய அதிசீதலமான அஞ்சனவேணியை காட்டியருளாய் அப்படிங்கிறவான். ஆவி அனல வெவ்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டு உடம்பெல்லாம் அக்னிமயமாகும்படி இருக்கு, ஆனால் இந்த தாபம் மொத்தமும் போகும்படியாக குளிர்ந்த ஒரு திருமேனியை உடையவன். எழுந்து மேல் நோக்கி இமைப்பிழல் இருக்கும், மேல் பக்கம் ஆகாசத்தை பார்த்துன்னு கண் இமைக்காமல் பார்த்துட்டு இருக்காளாம். என்ன கேட்டா ஆகாசத்துலன்னா அவன் வரணமாம், கஜேந்திராழ்வானுக்கு ஆகாசத்திலிருந்து வந்த மாதிரியாக அங்கிருந்துதானே அவன் வரணும் அப்படின்னு அந்த அஞ்சன வண்ணனே அஞ்சன வண்ண திருமேனியை பார்க்க வேணும் என்பதற்காக நீ வரும்படி காண வேணும் என்று எழுந்திருந்து அனிமிஷலோசனையாய் ஆகாசத்தை பார்த்து கொண்டிருக்கும் எம்பெருமான் வரான்னா முன்னாடியே எழுந்துட்டாவன். சில பேர் வந்த பிறகு எழுந்துக்கலாம் அப்படின்னு பார்த்துப்பார், பெருமாள் புறப்பாடு அப்படின்னா புறப்பாடு அப்புறம் புறப்பாடாக உடனே எழுந்து நின்றுருவா, ஆசையா இருக்கிறவாள்லாம் உடனே வாசல்ல வந்து நிற்பா, எங்க பெருமாள் ஏழ்டாரா ஏழ்டாரா இந்த தெருக்கொட்டில வந்து அப்படியா சரி அப்படின்னு இங்கேருந்தே செய்விச்சு இருப்பான். இன்னும் சில பேர் வரட்டும் வந்து உடல் தானே போச்சு போட்டான், அடுத்து கோஷ்டி தானே போச்சு போட்டோம், பெருமாள் வரட்டும் அப்போ எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா சில பேர். ஆனா இவ எழுந்து மேல் நோக்கி எம்பெருமான் வரப்போறானே நாம பார்க்கணுமேங்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாளாம் சபரி மாதிரி. எழுந்து மேல் நோக்கி இமைப்பில் அழு இருக்கும் ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கா, கண்ணை இமைக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காளாம். ஆகாசத்திலே நீ வரப்புகுகிறாய் என்கிற கருத்தாலே ஊர்து பாகத்திலே பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு, நீ வருவாய் அப்படின்னு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கா. எழுந்து மேல் நோக்கி, ஏன்னா அழும் தொழும் ஆவி அனலவர் உயிர்க்கும் அஞ்சன வண்ணனேன்னு சொல்றாள்யோ, இதை கேட்டு அவன் வந்துட மாட்டானோ அப்படின்னு எண்ணம். எங்கனே நோக்குகேனும், ஆனா அவன் வரல, அவனை நான் எப்படி பார்ப்பேனோ தெரியலையே அவன் வரலையே, அப்ப அவனை பார்ப்பதற்கு எந்த உபாயம், நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளா. ஆகாசத்தை பார்த்து கொண்டிருக்கும் அங்கும் காணாதுளாரே உன்னை காண்கைக்கு உபாயம் ஏதோ என்னும் செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய். நிறைய ஜலம் இருக்கு, ஓரமா இருக்கு, காவேரி விபுலமா இருக்கு அப்படின்னு, அழகா இருக்கு அப்படி ரெண்டு பக்கமும் இல்லை நாலு பக்கம் காவேரி சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவரங்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே என் செய்கேன் என் திருமகற்கு, தன்னுடைய மகளை திருமகள்னு அழகா சொல்ற பாருங்க, என்னுடைய திருமகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் அவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்வேனா, உள்ள உன்னை இந்த பக்கம் வரவழைப்பேனா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படியா இல்ல, சரி உன்கிட்டயாவது சொல்லி உன்னையாவது அங்க வரவழைக்கலாம்னா அதுவும் நடக்குமான்னு தெரியலையே, நான் என்ன செய்ய போயிருவேனோ அப்படின்னு. இவ்வார்த்தைக்கடியான பிரேமத்தை அளவுபடுத்துவேனோ, அவளுடைய பிரேமத்தை குறைக்கணும் ஒண்ணு, நீ இதெல்லாம் விடுமா அப்படின்னு சொல்லணும், இல்ல வராத அவனை வரப்பண்ணு வேணும், இரண்டும் அசக்கியம், இது ரெண்டும் நடக்க போறது இல்லை, நான் என்னதான் பண்ணுவேன், என் திருமகளுக்கு நான் இனி என் செய்வது என்பதாக சொல்லுகிறார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திருவையிற்றால் இடந்து நீ கொண்ட
இளமகள் கேள்வனே என்னும் அன்றுருவேழும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் பெண் திருவரங்கம் கோயில் கொண்டானே எழுகிலேன் முடிவிவள் தனக்கே. இந்த கங்குளம் பகலும் இந்த திருவாரூரில் முக்கியமான பாசமாக இதை சொல்லுகிறார்கள். எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாயகனாக இருப்பதை இங்கே நாயகி சொல்லுகிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரபாவம் ஸ்ரீபூ நீலா நாயகன் என்கிற பிரபாவம் அதை சொல்லுகிறார். இன்னொரு முக்கியமான கருத்து என்ன கேட்டான்னா, இவளும் ஒரு நாயகி தானே, அதனால எம்பெருமானுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய திவ்ய மகிழ்ச்சிகள் இருக்கார்கள்யோ, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி, அவர்களுக்கெல்லாம் எதிராக நானும் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா, அவர்களுக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ண போவதாக இருக்கக்கூடியவள், அவர்களை புருஷகாரமாக வைத்து எம்பெருமானை ஆசைப்படும் நாயகியாக இவர் இருக்கக்கூடியவர். அப்படி இல்லாட்டா சூர்பனகா மாதிரி ஆயிடும். சூர்பனகா எப்போ பண்ணார் அப்படின்னா, பெருமாளை ஆசைப்பட்டார் அப்படின்னா நம்மாழ்வாரும் அதான பண்ற, நாயிகா பாவத்துல நம்மாழ்வாரும் பெருமாள் ஆசைப்பட்டார். சூர்பனகாவும் நாயிகா பவன் அவர் நாயிகாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஓரளவு. அப்போ பெருமாள் ஆசைப்பட்டான்னா, இது ஒன்றும் பெருமாள் ஆசைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, பெருமாளே விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையேன்னு கேட்டா, அவர் பக்கத்தில் இருக்க சீதா பிராட்டியை புருஷகாரமாக கொள்ளாமல் சீதா பிராட்டியை தனக்கு சத்துவாக நினைச்சுட்டு விட்டார். அதனால சீதா பிராட்டியை நான் பக்ஷணம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்ய தம்பதிகளை பிரிக்க பார்த்தார். அது அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு. அதனால அந்த மாதிரி இல்லாமல் அங்கே ஸ்ரீபூ நீலா ஆச்சியாரோட சேர்ந்து இருந்து அந்த எம்பெருமானை தான் வந்து அனுபவிக்கணும் என்பதாக ஆசைப்படும் நாயகியானவர் இவர். அவருக்கு கைங்கறி மரணம் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து இதை பத்தி பராசர பட்டர் அழகா ஒன்று சொல்றார். ஒரு நாயிகைகள் எம்பெருமானுடைய நாயிகைகளை எல்லாம் பத்தி சொல்லும்போது ஸ்ரீதேவியினுடைய ஸ்தனபாகு கல்பம் என்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது என்ன கேட்டால், பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு மூணு நாயக்கர்கள் இருக்காளே, இவாளுக்குள்ள அபிப்பிராய வித்தியாசங்கள்லாம் வந்துருத்தோன்னா என்ன பண்ணுறது? அப்போ எம்பெருமான் யார் சொல்றத கேட்பார், எம்பெருமானுக்கு யார்கிட்ட பிரேமம் அதிகம் அப்படிலாம் கேள்வி வரும். மூலியம் அதுக்கு அழகான பதில். இதெல்லாம் இவெல்லாம் வேற தனித்தனியாக இவர்கள் இருந்தாலுமே பெரிய பிராட்டியாருடைய கை கால் மாதிரி தான் இவெல்லாமா, பெரிய பிராட்டியாருடைய திருத்தோள்கள், பெரிய பிராட்டியாருடைய கைகள், பெரிய பிராட்டியாருடைய முகம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஒரு நாயகனுக்கு நாயகியினுடைய சகல அவயவங்களும் போக்கியமாக இருக்கான் போல, அந்த அவயவங்களுக்குள்ள சண்டை வராது இல்லையா? அந்த மாதிரி இவர்களுக்குள்ளே சண்டையோ போட்டியோ பொறாமையோ எதுவுமே வர்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பெரிய பிராட்டியாருடைய அம்சமாகவே இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக எந்த நாயகியானவர் எம்பெருமானை ஆசைப்படுகிறாரோ அவர்களெல்லாம் லட்சுமி பிராட்டியாருடைய அம்சமாகவே இருக்கிறவர் தான். உதாரணத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானுக்கு அஷ்டமகிஷிகள் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அஷ்டமகிஷிகளும் லக்ஷ்மியினுடைய அம்சமாக, பெரிய பிராட்டியாருடைய அம்சமாக இருப்பவர்கள்ங்கிறத சுவாமி தேசிகன் யாதவாபிமயத்தில் சாதிக்கிறார். அப்படி இருக்கவே தான் எம்பெருமானை விவாகம் பண்ணிக்க முடியும், இல்லாட்டா விவாகம் பண்ணிக்க முடியாது. அந்த ரீதியிலே இப்போ ஸ்ரீபூ நீலா நாயகிகளை குறித்த ஒரு அற்புதமான பாட்டு. இந்த நாயகி என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்னு அவருடைய தாயார் சொல்ற, என் திருமகள் சேர் மார்பனே, என்னுடைய திருமகள் பெரிய பிராட்டியார் இருக்காரு, அவள் தன்னுடைய மார்பிலே நித்தியவாசம் பண்ணும்படி இருக்கக்கூடிய ரங்கநாதனே, என்னுடைய ஆவியே எனக்கு உயிரேன்னு சொல்றார். அப்புறம் நின் திருவயிற்றால் இடந்தினை கொண்ட நிலமகள் கேள்வனே, நீ முன்னொரு சமயம் வராக அவதாரம் எடுத்து உன்னுடைய திரு எயிற்றினாலே தூக்கி எடுத்து வைத்து கொண்ட பூமாதேவியனுடைய நாயகனே என்று சொல்லுகிறார். அப்புறம் அன்று உருவேழும் தழுவினை கொண்ட ஆய்மகள் அன்பனே, அன்னைக்கு ஒரு சமயம் ஏழு காளைகளை தழுவி அவற்றை அடக்கி நீ அவசா முடிவிலே திருமணம் செய்து கொண்ட நீலாதேவியினுடைய நாயகனே, தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே, தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே. அப்போ மூணு பேர் ஆச்சரியமா இருக்காளே, நாலாவது இவளுக்கு முடிவு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தாயார் சொல்றாரு. அவளை போலதானே இவளும், அப்போ அவர்களுக்கு பண்ண அனுகிரகத்தை இவள் திறத்திலே பண்ண வேண்டாமா? அவர்களை மாதிரி இவளை நினைக்க வேண்டாமா? அவர்களுக்கு விரோதி இல்லையே இவள், அவர்களைப் போல இருக்கக்கூடியவள் தானே. அப்படி இருக்கச்சு இவளுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரியலையே, முடிவுனா உபாயம், என்ன என்ன ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கேன்னா உபாயம் இல்லாமல் வழி இல்லாமல் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால தெளிகளே முடிவு இவள் தனக்கு, இவளுக்கு ஒரு நல்ல ஒரு உபாயம் ஒன்று தெரியாமல் இருந்துட்டு இருக்கேன், தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே நீயே அனுகிரகம் செய்ய வேண்டாமா
என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்கே சீதேவி பூதேவி நீலாதேவியை சொல்லக்கூடிய அந்த வரிகளை நாம் இப்போ பார்க்க போறோம். என் திருமகள் சேர்மாறுவனே என்னும், இங்கே திருமகளை பற்றி சொல்லும்போது என் திருமகள் அப்படிங்கிறார். அதாவது என்ன கேட்டானா, என்னுடைய திருமகள் அப்படின்னு, என்னுடைய பெரிய விராட்டியார் அப்படின்னா பெரிய விராட்டியாரை சேர்ந்தவள் நான் அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறான். பெரிய விராட்டியாருக்கு நான் ஸ்தனபா திருஷ்டி கல்பையான சேஷபூதை என்றென்றோ நீ என்றே என்றும் ஆதரிக்கிறது. இப்போதும் அவளுடைய முகோல்லாசார்த்தமாக என்னை கடாட்சித்து அருள வேணும் என்கிறாள். ஆயதோ வேற யாரோ ஒரு புது ஸ்திரீ அப்படின்னு நினைக்க வேண்டாம், பெரிய விராட்டியோட கை மாதிரி என்னை வச்சுக்கும் அவ்வளவுதான். அப்படிதானே நீ முதல்ல இருந்து நினைச்சுட்டு இருக்கே, அது சத்தியம்தான். அதனால எனக்கு கடாட்சம் செய்தால் அப்போ பெரிய விராட்டியாருக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு நான் சொல்றானா, என்னை கடாட்சித்தருள் வேணும், ஏன்னா அவளுடைய முகோல்லாசார்த்தமாக அவருடைய முகம் பிரகாசமாகனா என்னை நீர் வந்து சந்தோஷிப்பித்து அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிற. அதுக்காக என் அப்படின்னா என் திருமகள் சேரும் அருபனே, திருமகள் அப்படின்னு ஒரு பதம் இருக்கோ இல்லையோ அதுலேயே பெரிய பிராட்டியாருடைய பெருமை மொத்தம் வந்திருக்கான். அள வந்தார் சாதிக்கிறார், ஸ்ரீரித்தியவச்ச நாமத்தே பகவதி புரும கதம் துவாம் வயம், உம்முடைய திருநாமம் ஸ்ரீஹி அப்படின்னு ஒன்று இருக்கே அது ஒன்னே போறோம், அதை தவிர உம்முடைய பெருமையை சொல்வதற்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா அளவற்ற பெருமை உடையவர் அப்படிங்கிறத அந்த ஒரு அக்ஷரம் இருக்கும் இல்லையோ ஸ்ரீஹின்னு ஒரு அக்ஷர திருநாமம் அது ஒன்னே சொல்லிடும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அத்தனை பெருமை அந்த அந்த திருநாமத்துக்கு இருக்கான், அதுதானே இங்க திருன்னு சொல்ற. அதனால அளவில்லாத பெருமை உடையவர் அப்படிங்கிறது தான் அந்த திருமகள்ங்கிறதுக்கு அர்த்தம். அதைத்தான் பிள்ளான் சாதிக்கும் போது சர்வலோக மகேஸ்வரியாய் சமஸ்த கல்யாண குணாமிருத உததியாய் இருந்த பெரிய விராட்டியாருக்கும் சேஷியாய் அப்படின்னு பெரிய விராட்டியை பத்தி சொல்லும்போது திருமகள்ங்கிற அதனுடைய அர்த்தத்தை மனசில் வைத்துக்கொண்டு சர்வலோக மகேஸ்வரி அப்படிங்கிற ஈஸ்வரியும் சர்வபூதானாம்னு சர்வலோகங்களுக்கும் நியமனம் செய்யக்கூடியவராக ஈஸ்வரியாக இவன் ஈஸ்வரனாக இருக்கிறான் எப்படியோ அப்படியே அவள் ஈஸ்வரியாக இருக்கிறார். இவன் மகேஸ்வரன் அப்படின்னு உன வேதம் சொல்றது, அப்போ அவள் மகேஸ்வரியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லா லோகத்தையும் நியமனம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அவளுடைய பெருமையை இங்க சொல்றார். சர்வலோக மகேஸ்வரியாய் சமஸ்த கல்யாண குண அமிர்த உததியாய், எம்பெருமானுக்கு இருக்கிற மாதிரியே அனந்த கல்யாண குணங்கள், அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணங்கள் எல்லாம் பிராட்டியாருக்கும் அப்படியே இருக்கும் இல்லையோ. அதனால அப்படிப்பட்ட பெரிய விராட்டியார் அப்படின்னு, அப்படிப்பட்ட பெரிய விராட்டியார் சேர் மாறுபனே, பெரிய விராட்டியாருக்கு சேஷியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் இங்க. அதனால என் திருமகள் அப்படின்னு சொல்லப்படினால அப்ப என்னை நீர் ஆதரிக்க வேண்டாமா, பெரிய விராட்டியாரை ஆதரித்த நீர் அவருடைய ஒரு அவயவமாக நினைத்தாவது என்னை ஆதரிக்க வேண்டாமா என்று அர்த்தம். அடுத்தது பூமா பிராட்டி, இரண்டாவது என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு இருக்க நடுவுல என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு, எனக்கு ஆவியாக உயிராக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். பெரிய விராட்டியாருக்கும் சேஷியாய் அப்படின்னு சாதிச்சிருக்காரு இல்லையா, என்னுடைய ஆவியங்கிறதுக்கு பிள்ளான் அப்புறம் அர்த்தம் சொல்ற பின்னாடி, அதனால நம்மளும் பின்னாடி பார்ப்போம். நின் திருவையற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும், ரெண்டாவது பூமி பிராட்டி, பூமி பிராட்டியான்னு சொன்ன உடனே வராக பெருமாள் தான் ஞாபகம் வருவர். ஏன்னா பூமி பிராட்டியாருக்காக ஒரு அவதாரம் ஒன்று எடுத்து அழுந்தி கிடந்த அவரை தன்னுடைய திருவையிற்றினாலே தூக்கி வைத்து எம்பெருமான் தன்னுடைய பிரணயித்துவத்தை காண்பித்தான். பூமி பிராட்டியாரும் அவனுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னு தானே புராணம் இருக்கு. அதனால உன்னுடைய குணங்களாலே தாசியம் உபாகதையான பூமி பிராட்டிக்கும் சேஷியாய், அப்படிப்பட்ட பூமி பிராட்டியாருக்கும் சேஷியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நின் திருவையற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அப்படின்னு, நீயே ஏற்றுக்கொண்டவன் அப்படி உன்னுடைய பிரணயத்துவ குணத்தை காட்டி நீ உனக்கு சேஷமாக்கி கொண்ட நிலமகள் பூமி பிராட்டிக்கு கேள்வனே, கேள்வனா வல்லபனேன்னு அர்த்தம். அன்று உருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும், அன்னைக்கு ஒரு சமயத்துல ஏழு காளைகளை அடைக்கினான். உரு அப்படின்னு கேட்டானா பயங்கர துணியுடைய வஸ்து அர்த்தமா, பயங்கர துணியோட சத்தம் இடி மாதிரி சத்தம் போடுறதான் இந்த காளை எல்லாம். ஏழு காளைகளை தழுவி ஆலிங்கனம் பண்ணி அன்று உருவேழும் அடக்கின்னு சொல்லல, அன்று உருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள்
அன்பரான் ஏற்றுக்கொண்டவன் ஆய்மகள், ஆயர் குலப்பெண் அப்படின்னு அர்த்தம். ஆய்மகள் அன்பனே என்னும் போன வழியில் சொல்லும்போது நின் திருவேற்றால் இழந்து நீ கொண்ட நிலமகள். என்ன கேட்டால் இந்த நிலமகளை பெறுவதற்காக இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இவன் வராக அவதாரம் எடுத்து ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி இந்த நீலா நாயகியை பெறுவதற்காக இவன் எவ்வளோ சிரமப்படுறான். அன்று உருவேடும் தழுவினான், எழுதுகளை எல்லாம் அதையெல்லாம் அடக்கணும்னா மேலே அது மேலே அது அதனுடைய முதுகலை ஏறி அதை தழுவிட்டு இருந்தால் தானே அதை அடக்க முடியும். அதனுடைய திமில் இருக்கோ இல்லையோ அதை பிடிச்சி அடக்கணும் இல்லையா, திமிலை போட்டு நல்லா இருக்க கட்டிப்பா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஜல்லிக்கட்டில். அந்த மாதிரியாக அதை அடக்கின்னு இருக்காங்க. என்ன கேட்டால் இந்த நீலா பிராட்டியை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால் அவளை அடக்கிறதா நினச்சுட்டானா, அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதா நினச்சுட்டானா, அப்படி நினச்சிட்டு இதையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு. அன்று உருவேடும் தழுவி தழுவி ஆலிங்கனம் பண்ணி நீலா குச்சகும்ப சம்ஸ்லேஷ சாதனமாகையாலே தத் சம்ஸ்லேஷம் போலே கிருஷ்ணனுக்கு போக்கியமாக இருந்தது என்று விஞ்சிப்பிக்கைக்காக இந்த மாடெல்லாம் நீ வந்து அடக்கினாதான் நீலாதேவியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். நீலாதேவியுடைய அப்பா கும்பர்னு பெயர் அவர் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதானே இந்த மாடை அடக்கணும், அவ்வளோதானே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என்ன என்ன பண்ணணும் கேட்டால், மாடு மேலே ஏறி நின்று அதை நல்லா தழுவினா தான் அதை அடக்க முடியும் அப்படின்னா, உடனே நீலாதேவியை தழுவுறதை நினச்சிருந்தா இந்த மாடை தழுவின்னு இருக்காங்க. ஆய்மகள் அதனால நல்லா போட்டு அடக்கிட்டாங்க. அப்புறம் தென் திருவரம் ஆய்மகள் அன்பனே என்னும் அப்படின்னு, இப்படி அவர்கள் பக்கலிலே சிநேகியாய் இருந்த நீ அவர்களுக்கு சேஷமான என் பக்கலிலே கிருபை பண்ணாது ஒழிவது எங்கனே என்றாள் அப்படின்னார். அப்புறம் தத் பரிகிரகமாகையாலே என்னை துவேக தாரகையாக்கினா போலே, இன்னமும் தற்பரிகிரகம் என்று என்னை உன் திருக்கண்களாலே பார்த்தருளா என்று சொல்லும் அப்படின்னு. அதாவது என்னுடைய ஆவே முதல்ல இதுவரைக்கும் இந்த பரம தாற்பயம் என்னன்னு கேட்டானா, நான் வந்து வேற ஒருத்தி கிடையாது, ஸ்ரீதேவி பூவாதேவி நீலாதேவியினுடைய பரிகிரகம் நான், அவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அதனாலே நீ அவர்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். என்னை துதேகதாரகையாக்கினா போலே, இன்னும் உன் திருக்கங்களாலே பார்த்தருளாய், என்னுடைய ஆவியே அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கு தாற்பயம் இப்போ சொல்றார், எனக்கு உயிர்னு அர்த்தம். அதாவது உன்னையே நினைத்து நான் தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னையே நினைத்து நினைத்து நான் உயிர் தரிக்கும்படி பண்ணினவன் நீதானே, அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தவன் நீதானே அப்படின்ச்சு, அதற்கும் மேலே உன்னுடைய கட்டாட்சம் முதலான அனுபவங்களையும் நீதானே கொடுக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு தாற்பயம். என்னுடைய ஆவியேன எனக்கு ஆவியாக எனக்கு உயிராக உன்னை ஆக்கி அந்த உயிர்னாலே நான் உயிர் தரித்து இருக்கும்படியாக என்னை ஆக்கின்னு நீ இன்னமும் நீ கடாட்சங்கள்லாம் செய்தொருள வேணும் அப்படின்னு தாற்பயம் கொண்டார். தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே, இவளுக்காக கோயிலிலே கண்விழந்தருளுகிறனி, இவளை பார்த்தருளுகிறதில்லை, இனி இவளுக்கு என்ன இவளையும் என்று அருகிறேன். இவளுக்காக தானே இங்க திரு தென் திருவரங்கத்திலே வந்து நீ கோயில் கொண்டிருக்கிறாய், நான் அதனாலே நீ இவளுக்கு கடாட்சம் செய்தொருள வேணும் அப்படின்னு. அவதாரத்திலே உதவாதார் உன்னை இழந்து போகாதபடி கோயிலை நித்திய வாசஸ்தனமாக சீகரித்தவனே. அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, நின் திருவையிற்றால் இடந்தினை கொண்ட நிலமகள் கேள்வனே அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அப்ப நீ வராக அவதாரம் எடுத்தது பூமியா பிராட்டியை ஏற்றுக்கொள்வதற்காக, நீ கிருஷ்ணா அவதாரம் எடுத்தது நீலா பிராட்டியை ஏற்றுக்கொள்வதற்காக, அந்த மாதிரி நீ ரங்கநாதனாக அவதாரம் எடுத்தது என்ன ஏற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் அவதாரம் எடுத்து என்ன பிரயோஜனம், அவதாரம் எடுத்ததுக்கு இந்த மாதிரியான பிரயோஜனம் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையோ. அதனால எனக்காக கோயிலே கண்வணந்துள்ள இருக்கக்கூடிய நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு தாற்பயம். தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே, தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே. அப்ப இவளுக்கு என்ன முடிவு என்ன உபாயம் அப்படின்னு அர்த்தம். நீ எத்தனை குணவானே ஆகிலும் இவளுடைய வெசன அவுட்கட்டத்தை பார்த்தால் இதுக்கு முடி உண்டாக போகிறதாக எனக்கு தோற்றுகிறதுல எனக்கு ஒரு உபாயமே தெரியலையே. நீ எத்தனைதான் ரொம்ப நல்லவனா இருந்தா கூட இதுக்கு முடிவு சொல்ல வேண்டாமா, சொல்லாத வரைக்கும் நீ என்ன நல்லவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்லவன்னா நல்லவன் தான் வார்த்தம் வாஸ்தவம், ஆனா இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா, எப்படி என்ன பெரிய பெரிய பெருமாள் சக்கரவர்த்தி திருவன் கிட்ட ஆஞ்சநேயர் சொல்றார் இல்லையா, ஏன்னா எம்பெருமானுடைய பெருமைக்கு என்ன குறவுன்னா ஆச்சரியமா இருக்க, ஆனா அங்க ஒருத்தி தபஸ் பண்ணிட்டு இருக்கா அசோகோணத்துல, அசோகோணத்துல சீதா பிராட்டி இருந்ததை பார்த்த அப்புறம், அப்போ நீர் வந்து இன்னும் இங்கே இருக்கிறது எப்படி நிற்கிறீங்க, எப்படி இங்கே நின்றுட்டு இருக்கு, இது துடிச்சு ஓட வேண்டாமோ அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியாக, உமக்கு வீரன்கிற பெயரெல்லாம் உமக்கு இருக்கக்கூடிய பெருமை எல்லாம் சேரணும்னா
அங்கே போய் ராவண சம்ஹாரம் பண்ணி அவனை ஏற்றுக்கொண்டால் தான், அவளை ஏற்றுக்கொண்டால் தான் சேரும். கேட்டால் வெறுமை இருக்கிற வரைக்கும் நீ வெறுமை இருக்கீர்னு அர்த்தம். இப்போ மற்றதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதாக அவர் சொன்னாராம் அப்படின்னு வரும் கம்பரமாயணத்தில். அந்த மாதிரியாக தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இவளுக்கு ஒரு முடிவு தெரியாமல் அப்புறம் நீ கோயில் கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். தெளிகிலேன் முடிவிவள் தனக்கேன், முடிவிவள் தனக்கொண்டருகிலேன் என்னும் மூவுல காளியே என்றும் கடிகமழுக்கொன்றை சடையனே என்னும் நான் முகக்கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும் அடியடையாதாள் போல் இவளணுகி அடைந்த நல் முகில்வண்ண நடியே. இது கடைசி பாசனம் நாயிக்காபாவத்தில். அடுத்த பாட்டு பழையஸ்ருதி. இந்த பாட்டில் அடைந்தனல் முகில்வண்ண நடியே அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இருந்த நாயகியானவள் எம்பெருமானை அடைந்தாள் அப்படின்னு அந்த முடிவை சொல்லக்கூடிய பாசுரம் இது. முதல்ல நாயகி என்ன சொல்றாள்னா, இந்த தாயார் என்ன சொல்றாருன்னா, முடிவு இவள் தனக்கு ஒன்று அறிகிறேன், இப்பெண் பிள்ளைக்கு ஒரு முடிவு ஒன்று எனக்கு தெரியலையே இவளுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு முடிவுன்னா உபாயம் நடத்தும். முன்னாடியே சொன்ன இவளுக்கு என்ன உபாயம் அப்படின்னு தெரியலையே. அதெல்லாம் நம்ம பெரிய சட்டம் ஏதாவது முடிவு சொல்லு அப்படிங்கிற இல்லையோ, முடிவுனா ஏதாவது உபாயம் சொல்லுன்னு அர்த்தம். அது மாதிரி இவளுக்கு என்ன உபாயம், ஒரு உபாயமே எதுவுமே தெரியலையே அப்படின்னு, இந்த விரக திசையிலே தனக்கு முடிகியே நன்மை என்று நினைத்து அதுக்கு உபாயம் ஒன்று மறிய மாட்டீர்களேன் என்று சொல்லானிருக்கிறாள் அப்படி இல்லட்டும். இன்னொரு அர்த்தம் முடிவு அப்படின்னா முடிக்கைன்னு அர்த்தம், அதாவது உயிர் விடுதல். உயிர் விடுதலுக்கு உபாயம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டாராம். முடிவு இவள் தனக்கு ஒன்று அறிகிறேன், இவளுக்கு முடிவு வரத்துக்கு ஏதாவது உபாயம் இருந்தாலாவது பரவாயில்ல, அதுவும் கூட எனக்கு தெரியலையே, உன்னை பிரிந்து இத்தனை கஷ்டப்பட்டுன்னு இருக்காளே அப்படின்னு சீதா பிராட்டி ஆனார் அசோகோணத்துல. விஷசதா நகிமேத்தி கஷ்டிது அப்படிங்கிறார், எனக்கு விஷத்தை கொடுக்கறதுக்கு கூட இங்க ஆள் இல்லையே, அரண்மனையில யாரை இதை கேட்டாலும் கொடுப்பா. இங்க வந்து பார்த்தானா விஷத்தையாவது கொடுத்துடனா பரவாயில்ல, ராவணன் ஒரு விஷத்தை கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னா கதை முடிஞ்சு போயிடும், ஆனா எனக்கு விஷத்தை கொடுக்கறதுக்கு கூட இங்க எனக்கு ஆளுமே மனுஷா இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறாருன்னு வரும். அந்த மாதிரியாக இவளுக்கு முடிவுக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். மூலகாளியே என்றும் மூலகத்தையும் ஆளக்கூடியவன், மூலத்தும் ஆளக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்களுக்கு அந்தரியாமியானவன் என்ற அர்த்தம். கடிகமழ் கொன்றை சடை எனே, நன்கு வாசனையோடு இருக்கக்கூடிய கொன்றையை தடையில் சடையில் வைத்திருக்கிற சிவபிரானே அவனுக்கு அந்தரியாமியே என்று சொல்லுகிறாள். நான்முக கடவுளே அவனுக்கு அந்தரியாமியே என்று சொல்லுகிறாள். வடிவுடை வானோர் தலைவனே அப்படின்னு, வானவர் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவனே என்பதாக சொல்லுகிறாள். வன் திருவரங்கனே, எனக்காக திருவரங்கத்திலே வந்திருப்பவனே என்று சொல்லுகிறாள். அடி அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனால் முகில்வண்ண நடியே அப்படின்னு, முகில்வண்ணுடைய எம்பெருமானுடைய திருவடியை இவை அடைந்தாள். முதலிலே அடி அடையாதாள், இவள் திருவடியை எங்கே சேரப்போறாள், இவள் சேரவே முடியாது இவளாலே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது எம்பெருமான் அனுகிரகம் பண்ண, அந்த பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய திருவடிகளை கிட்டி அதை அடைந்தாள். அதாவது மனசிலே விசதமாக அனுபவிக்க பெற்றாள், மானச அனுபவங்கிறது பூர்ணமாக பெற்றாள் அப்படின்னு அர்த்தம். இப்படியே கஷ்டப்பட்டு சொல்லிட்டே இருக்கா இல்லையா, அப்படியே உட்காந்துட்டா. அப்ப எம்பெருமான் நன்னா பிரசன்னமாகி அவளுடைய மனசுல முன்னாடி நன்னா வந்து சேவை காணித்தான். அப்ப மனசுல எம்பெருமானை பரிபூர்ணமா பாக்குறாள். பரிபூர்ணம்னா என்ன கேட்டான், மானச அனுபவம் அப்படியே பொங்கி வழியிற மாதிரி மனசு, சில சமயம் சொப்பனங்கள்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க ரொம்ப பரம ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரியாக மானச அனுபவத்திலே எம்பெருமானை அப்படி நன்னா அனுபவித்தாலும் அந்த திருப்தியிலேயே அவள் வந்து ஆச்சரியமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இதுல இந்த பாசுரத்துல பல தேவர்களுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பிரகாரத்தை சொல்லுகிறார். இப்போ பாசுரம் பார்க்கலாம். முடிவுகள் தனக்கு ஒன்றருகிலேன் இன்னும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பிள்ளாஞ்சி சுத்தி, இப்பெண் பிள்ளை தனக்கு முடிகைக்கு ஒரு உபாயம் அறிகிலேன் என்னும் பிரம்மருத்ராதி சகல தேவதைகளுக்கும் அந்தராத்மதையா அவஸ்திதனாய் அவர்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஐஸ்வர்யாதி ஹேதுபூதனானவனே அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். பிரம்மன் ருத்ரன் கடிகமல் கொன்றை சடையன் நான்முக கடவுள்னு யாரையா சொல்றா, எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருந்து அவர்களுடைய காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்குவேன், அவருடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவன், அவருடைய காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கிறவன் சொல்லும்போது என்ன அர்த்தம் கேட்டா, என்ன கைவிட்டுட்டையே. அப்போ அவர்களுக்கெல்லாம் விசேஷமாக பார்த்து அந்தரியாமியா இருந்து அவளுடைய காரியத்தையெல்லாம் நடத்தி கொடுக்குறியே. உன் திருவடிகளில் அவர்களோ பாதி உறவு போராதோ என்னும், எனக்கும் அவர்களை மாதிரி உறவு இருக்கொல்லியோ, எனக்குள்ளேயும் தான் அந்தரியாமையா இருக்க,
அப்போ அவர்கள் காரியத்தை நடத்தி கொடுக்குற மாதிரி எனக்கும் என்னுடைய காரியத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டாமா, எனக்கும் உன்னுடைய கடாட்சம் கிடைக்க வேண்டாமா என்பதாக தாத்பரியமா. கடிகமழ் கொன்னை சடையினே என்னும் நான் முக கடவுளே என்னும்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள அந்தரியாமிங்கிற அர்த்தம். மூலகாலியே அப்படின்னா மூன்று உலகத்தையும் ஆள்பவன் அப்படின்னும் போது இந்திரன் அர்த்தம். அந்த இந்திரனுக்கு அந்தரியாமி, ஏன்னா இந்திரன்கிற பதத்துக்கு சகல லோகத்தையும் ஆள்பவன் தான் அர்த்தம், அந்த பதத்துக்கே சம்ஸ்கிருதத்தில் தான் அர்த்தம். அதனால அதை சொல்ற. இப்ப இதெல்லாம் சொன்னதெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு இந்த இவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருக்கிறவன். பிரயோஜனாந்தரபரரான பிரம்ம ருத்ர இந்திரர்களோடு உள்ள உறவு சுதேக ஜீவிதையான என்னோடு உனக்கு இல்லையோ என்று கட்ட தாற்பரியம். நான் அவர்களோட உறவு கொண்டாடி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன், என்னோட உறவு இல்லையா, அப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா என்ன அர்த்தம்? அவர்களுடைய உறவுக்கும் ஒவ்வொருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர்கள் வேற பலனை ஆசைப்படுறா உங்ககிட்ட உறவு கொண்டாடி, நாங்கள் நீயே வேணும்னு உன்னையே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள், அதான் பெரிய வித்தியாசம். வடிவுடை வானோர் தலைவனே என்னும், வானோர்னா நித்தியசூரிகள், வடிவுடை அப்படின்னா ஆச்சரியமான ரூபம் இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். திருமேனி எடுத்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருப்பாளாம். பகவத் அனுபவ ரசமெல்லாம் வடிவிலே தோன்றும்படி உஜ்ஜல ரூபசாலிகள். இவா திருமேனி எடுத்தானா பகவானுடைய கைங்கரிய ரசமத்தனும் அந்த திருமேனியில பார்த்தாலே தெரியுமா, அந்த மாதிரியாக கைங்கரியசாலிகள். வடிவுடை வானோர் தலைவனே, அதான் வடிவு. பகவத் அனுபவம் அப்படிங்கிறது கண்ணில் தெரியுமா, பகவத் அனுபவம் அப்படிங்கிறது அவளுடைய திருமேனியிலே தெரியுமா. ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்தியில இருப்போ பார்த்தா தாயார் சந்தி இருக்கோ வேஷ்டியெல்லாம் மஞ்சளாக்கும், ஏன்னா மஞ்சள் காப்பே கொடுத்துருக்கா மாத்தி மாத்தி. அப்ப தாயார் சந்தியில இருக்கக்கூடிய அர்ச்சகர், தாயார் சந்தியில் இருக்கக்கூடிய பரிசாரகர், அவெல்லாம் பார்த்தானா கை காலு வேஷ்டி எல்லாமே மஞ்சள் மஞ்சளாவே இருக்கும். அப்போ அப்படியே போயின்னு இருப்பான், ஐயோ இப்படியே மஞ்சளா இருந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெள்ளையா வேஷ்டி உடுத்தி கூடாதா அப்படின்னா, அந்த மஞ்சள் வேஷ்டி தான் அவளுக்கும் பிடிக்கும், மற்றவர்களுக்கும் அந்த மஞ்சளை பார்த்தாலே புரியும் இவர் தாயார் சந்ததி கைங்கரிய வரார் அப்படிங்கிறது பிடிக்கும். அந்த மாதிரியாக வடிவுடை வானோர் தலைவனே என்னும் அப்படின்னு நித்திய சூரியெல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரிய ரசம் தெரியும்படியான திருமேனியை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள், அப்படிப்பட்ட நித்தியசூரியுடைய நாயகனே அப்படின்னு அர்த்தமா. தொதிய சம்ம தொதிய மர்த கிணாங்க சோபினாங்கிறார். கருத்மானுடைய தோல்ல பார்த்தான்னா எம்பெருமானுடைய திருவடி பட்டு 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 அடையாளம் ஒன்று இருக்கான் அவருக்கு. அந்த மாதிரியாக வன் திருவரங்கனே என்னும் வண்ணா வள்ளலானான்னு அர்த்தம். எனக்காக நித்தியசூரிகள் மாத்திரம் அனுபவித்தால் போகாதே, சம்சாரிகளும் அனுபவிக்கும்படி கோயிலே வந்து கண் வளர்ந்தருளுகிற பரம உதாரணே என்று தாற்பரியம். நீ கோயிலே கண் வளர்ந்தருளுகிற பரம், நான் பெற வேண்டாமோ என்று பரம தாற்பரியம். வண் திருவங்கனே, வண் அப்படின்னா என்ன, வள்ளல் தரணும்னா நித்தியசூரிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் நமக்கும் சேவை கொடுப்பதற்காக வந்திருக்கேன், அது எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ண வேண்டாமா என்பதாக தாற்பரியம். இங்கே சொல்லும்போது அயர் வரும் அமரர்களையும் கூட தோற்பித்து அடிமையாக்கி கொண்டிருக்கிற உன்னை காட்டி அருளா என்னும், கோயிலே புகுந்து கண்வளந்தருளி ஆசிதற்கு ஆத்மதானம் பண்ணி கொண்டிருக்கிற பரமோதாரணே என்னும் வண்ணனா தன்னையே கொடுத்துருக்கான், ஆத்மதானம் பண்றான். யாரையும் வெளியில் இருக்கிறதும் கொடுப்பா, எல்லாரும் தன்னையே கொடுக்கணும்னு பெருமாள் மாத்திரம்தான். அதனால பெருமாளுக்கு ஆத்மதாகான்னு ஒரு பேர் ஒண்ணு சொல்றது வேதம். அதனால திருவரங்கத்திலே வந்து தன்னையே ஆத்மதானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை வன் திருவரங்கனே அப்படின்னு பரம ஔதாரியத்தை சொல்கிறார். அடி அடையாதாள் போல் இவள் அணுகி, திருவடியை அடைய மாட்டான்னு சொல்லியிருந்தா எல்லாரும், இவ எங்க அடைய போறாள், ஆனா கடைசியில மானுச அனுபவம் கடைசியில இப்படியே தாயார் சொல்லிட்டே இருந்தாளா, சொல்லிட்டே இருந்தா இந்த பெண் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு இவ பண்றதெல்லாம் பார்த்து சொல்லிட்டே இருந்தா, இவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் தாயார் அப்படியே சொல்றாள். இப்போ இவளுக்கு முடிவு ஒன்றும் இல்லையே, இவ என்ன சொல்லுங்க, மூல காலியே கடிகமழ் கொன்னை சடையனே நான்முக கடவுளேன்னு இத்தையே சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பெண்ணு கேட்டா நல்ல பிரசன்னமா இருக்கா, ஆச்சரியமா சிரிப்போடு இருந்துட்டு இருக்கான். தாயார் பார்க்கல இத்தனை துக்கத்துல இருந்தோ இப்படி பிரசன்னமாறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, மனசுல எம்பெருமான் வந்து பெரிய பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க, மானச அனுபவத்தை பரிபூர்ணமாக கொடுத்துருக்க அப்படின்னு. எப்படி வேணும் மானச அனுபவம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நேர அனுபவத்தை காட்டுமே சுத்தமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பரிபூர்ணமான மானச அனுபவத்தை கொடுத்திருக்கான் எம்பெருமான். அடியடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில் வண்ணனடியே, தன்னுடைய துக்கமெல்லாம் மறந்து போகும்படியாக இவள் எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டே போய் அணுகி அடையப்பெற்றாள் அப்படின்னு அர்த்தம். அதை பிள்ளை அழகா சொல்ற, இனி பெருமாள் திருவடிகளைச் சேர்ந்து முடிய மாட்டாள் போய் முடிந்தாள் என்னும்படி துர்தசா அவசன்னையான துர்தசா அபன்னையான இவள் பிரவர்த்தமான இந்த விஸ்லேஷ நிபந்தனமான நிரவதிக துக்கமெல்லாம் விஸ்மிருதமாம்படி தான் ஆசைப்பட்டபடியே பெரிய பெருமாள் திருவடிகளையே சம்சேஷிக்கப்பட்டாள்
என்று இவருடைய திருத்தாயார் பிரீத்தையாகிறாள். திருத்தாயார் இப்ப சந்தோஷத்தில் முடிச்சுட்டா, இதான் என் பண்ணி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கஷ்டப்பட்டு இருந்தா, இப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பார்த்து அவளுக்கு புரிந்து விட்டது, எம்பெருமான் வந்து இவளுடைய ஆர்த்தியை தெரிந்து கொண்டு, சர்வேஸ்வரன் இவருடைய ஆர்த்தியை அறிந்து தன் சீலாதிசயத்தாலும் ஔதாரியத்தாலும் இவருடைய அவாந்தர சம்சலேஷத்தை விசேஷித்து ஆந்தர சம்சலேஷத்தை விசேஷித்து பிரகாசிப்பிக்க சௌலபியம் முதலானதெல்லாம் சொல்றேன் இல்லையா. அதனால மனசுல போய் உள்ளுக்குள்ளவே எம்பெருமான் நன்னா நிறைந்து பரிபூர்ணமாக இருந்தானா. இவளுக்கு அத்தால் பிறந்த ஆஸ்வாசத்தை கண்டு, மானச அனுபவங்கிறது முன்னாடியே இருந்துட்டு இருக்கு, இப்ப புதுசா இல்ல, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் கூட சில சமயம் மானச அனுபவம் எப்படி வரும் கேட்டா, நேரவர் அனுபவத்தை காட்டிலும் சிரேஷ்டமா மானச அனுபவம் அப்படிங்கிறது வரும். அப்படி மாதிரி விசேஷ ரீதியிலான ஒரு மானச அனுபவங்கிறது இவளுக்கு எம்பெருமான் இப்ப கொடுத்துருக்கானா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு ஆஸ்வாசத்தோடு இவள் சந்தோஷமா இருக்க, தாயார் சந்துஷ்டை, தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு இதுக்கு தாத்பரியம். அடி அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனல் முகில்வண்ணன் அடியே. இங்கே எம்பெருமானி சொல்லும்போது முகில்வண்ணன் மேகஸ்வபாவன் அந்த பெருபெருமானை அடைந்தாள். அப்புறம் இனி இவள் முடிந்து போம் இத்தனை ஒழிய இனி அவன் திருவடிகளை அடைய மாட்டாள் அப்படின்னு சொல்லும்படி இருந்தாளாம் முன்னாடி அப்படின்னு. பெருமாள் திருவடிகளை சேர்ந்து முடிய மாட்டாள், முடிய மாட்டாள் போய் முடிந்தாள். இதுக்கு இந்த வரிக்கு அர்த்தம் சொல்றது சேர்ந்து முடிய என்று சேர்ந்து தலை கட்ட, போய் முடிந்தாள் என்று மிகவும் மிருதையானாள் என்றபடி மிருதப்பிராயானாள். பெருமாள் திருவடி போய் எங்கே போய் சேரப்பட்டா, அதை ஒன்று சேரமாட்டா, இவ்வளவு வேலை விலை போய் முடிஞ்சிருந்தா தான் உண்டு அப்படின்னு உயிரே அப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சிருந்தாலாம், அதெல்லாம் இல்லாமல் தான் ஆசைப்பட்டபடியே பெருமாள் பெரிய பெருமாள் திருவடியிலேயே சம்சேஷிக்கப்பெற்றாள் அப்படின்னு அர்த்தம். சீதா பிராட்டியாருக்கு கூட எம்பெருமானை நாம் சேரமாட்டோமோ அப்படின்னு ரொம்ப அத்தியந்த துர்திசையில் இருக்கச்ச ஆஞ்சநேயர் ஒரு வார்த்தை சொல்லி, அதனாலே சம்சவய மதுரம் வாக்கியம் மதுரமான வாக்கியத்தை சொன்னால் அவர் எப்படி ரொம்ப பரமசந்துஷ்டையாக இருந்தாரோ, அந்த வியசனங்கள் எல்லாம் போகும்படி இருந்தாரோ, அந்த மாதிரி ஒரு நிலையை எம்பெருமான் இவளுக்கு அனுகிரகம் செய்தான் என்பதாக அர்த்தம். பெருமாள் வந்து அப்புறம் கூட்டுக்கிறாருங்கிற விஷயம் இருக்கட்டும், இப்போ ஆஞ்சநேயர் மூலமாக அந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு சீதா பிராட்டி உயிர் தரித்தால் மாத்திரமில்லை, அத்தியந்த சந்தோஷத்தோடு கூட இருந்த இல்லையா. அந்த மாதிரி இனிமே பலஸ்ருதி பார்க்கிறோம். முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மொய் புனல் பொருணல் புகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்தும் வல்லார் முகில்வண்ணவானத்து இமயவர சூழ இருப்பர் பேரிந்த வெள்ளத்தே. இந்த பத்து பாட்டையும் யார் வந்து வல்லவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் சீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானுடைய மகா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பத்து பாட்டையை அருளி செய்தவர் யாருன்னு கேட்டால் சுவாமி நம்மாழ்வார். அவரை பற்றி முதல்ல சொல்றார், முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மொய்புணல் புறணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு. முகில்வண்ணனான எம்பெருமானுடைய அடியை அடைந்து அவனுடைய திருவடிகளை அடைந்து அருள் சூடி எம்பெருமானுடைய கிருப்பையே தன்னுடைய சிரஸ்னாலே வகித்து அவனுடைய அனுகிரகத்தை எல்லாம் பெற்று உய்ந்து போன சுவாமி நம்மாழ்வார். அதனால் நம்மாழ்வார்க்கு எந்த விரகமும் கிடையாது, இந்த விரகங்கள்லாம் தீர்ந்து போகும்படி பெரிய பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது கிடைக்கிறது. பெரிய பெருமாள் திருவடிகளைச் சேர்ந்து சர்வ பிரகார சம்சலேஷமும் பண்ண பெருகையாலே லப்த உஜ்ஜீவனராய் அப்படின்னு, அதனாலே வர்ணன்னா உயிர் பிழைத்து இருக்கக்கூடியவர், அருள் சூடி உய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்யோ. அப்புறம் அவருடைய ஊர் ஊர் திருக்குறுகூர் பற்றி சொல்ற வழக்கம், மொய்புணல் பொருணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூ வன்குருகூர் சடகோபன். தாமிரபரணி நதிய ஜலத்தோடு இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதி, அது துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன், துகில்வண்ணா நல்ல வெளுத்த வர்ணம் அர்த்தம், வெளுத்த வர்ணமாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஜலம் அந்த தாமிரபரணி ஜலம், தாமிரபரணி ஜலம் சேர்ந்திருக்கக்கூடிய வன் பொழில் சூழ் வன் குருகூர் சடகோபன் அப்படின்னு. ரொம்ப வன் குருகுன்னா ரமணீயமான, வன் பொழில் சூழ்னா அதுவும் ரமணீயமான உத்தியானங்கள், நல்ல தாமிரபரணி ஆச்சரியமான தோட்டங்கள், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வன் குருகூர்னு ஆச்சரியமான கூர், அதுல இருக்கக்கூடிய சடகோபன் அப்படின்னு தன்னுடைய ஊருடைய பெயரையும் ஆச்சரியமாக சொல்கிறார். துயில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன். துகில்வண்ண தூணீர்ங்கிறது தாமிரபரணி நதியினுடைய
சுத்தமான வெள்ள நீர், அதை சேர்ந்து இருக்கக்கூடிய வன்பொருள், அதை சேர்ந்து இருக்கக்கூடியவர் ஆனால் நம்மாழ்வார். அப்புறம் அவர் வன்பொருள் சொல் வன்குருகூர் சடகோபன். தாமிரபரணி கரையில் இருக்கிறபடினாலே அந்த தாமிரபரணியினுடைய குணம் மொத்தம் இவருக்கு வந்துருத்தான். அதான் சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, அப்போ வந்து தாமிரபரணி நத கரையில் அதனுடைய குளிர்ச்சியெல்லாம் நம்மாழ்வாருடைய வார்த்தையிலே ஆச்சரியமாக தெரியும் என்பதாக சொல்வார். அந்த மாதிரி சுப்பிரசன்ன சலில பூர பரிபூர்ணமான திருப்பொருணலாலும் அதிரமணிய திவ்யகந்த சுமனோபிராம தருணிகரங்களாலும் பரிகர்மிதமான ஸ்திரநகர நிலையனாயிருந்து சடகோபன் சமக்கத்தில் அழகாக சொல்ற விஷயம் இதுதான். அதாவது திருக்குறுகூருக்கு என்ன அழகுன்னு கேட்டோம்னா, ஒன்றும் தாமிரபரணி, ரெண்டாவது தோட்டங்கள் எல்லாம் அழகா. தாமிரபரணி அத்தனை சொச்சமான ஒரு ஜலம், திருப்பொருணல்ங்கிற தாமிரபரணியை வெறும் தாமிரபரணியை நான் சொல்லிட்டு இருக்கேன், பிள்ளான் திரு இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் தானே திருவாராயிரப்படி அது சுப்பிரசன்னசலில அப்படி நல்ல அழகான ஜலத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த திருப்பொருணல். அப்புறம் அதிரமணிய திவ்யகந்த சுமனோபிராம தருணிகரங்கள், நல்ல தோட்டங்கள், வன்பொயில் சூழ். இப்போ வன்குருகூர்னா திவ்ய நகரம் அது, இத்தனையும் இந்த அழகு சேர்க்கக்கூடிய திவ்ய நகரமான திருக்குருகூர் சடகோபன். முகில்வண்ணரடி மேல் சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி இப்பத்தும் வல்லார். முகில்வண்ணன் எம்பெருமான் மேகஸ்வபாவம், அவனுடைய திருடி மேலே சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி இப்பத்தும் வல்லார். முகில்வண்ணானத்து இமயவரசு உழ முகில்வண்ண வானம்னா முகில்வண்ணன் எம்பெருமானுக்கு பெயர், அவனுடைய வானம்னா அவனுடைய லோகம், சீரகண்ட லோகத்துக்கு வானம்னு பெயர். ஆகாசம் அப்படின்னா பெயர் சம்ஸ்கிருதத்தில், ஆகாசம் யோமா அப்படின்னா உபநிடதத்தில் வரும். சீரகண்ட லோகத்தை பற்றி சொல்லச்சு, அந்த ஆகாசங்கிறது இந்த ஆகாசம் நினைச்சுட்டு போறோங்க, அது எம்பெருமானுடைய தனிப்பட்ட ஆகாசம், அது தனிப்பட்ட லோகம் அது, அதான் முகில்வண்ண வானம். அந்த முகில்வண்ண வானத்திலே இமயவர சூழ நித்திய சூரியனா சூழ்ந்திருக்க பேரின்ப வெள்ளத்தே இருப்பார் பகவத் கைங்கிரத்தி பண்ணிக்கொண்டு அயர்வரும் அமரர்கள் சூழ ச விபூதிக பரமபுருஷ அனுபவ ஜனித நிரவதிக ஆனந்த மகார்ணவ அந்தர் நிமக்னரா இருப்பார். எங்க திருநாட்டிலே, திருநாட்டிலே அந்த நித்திய சூரியர்கள் சூழ்ந்திருக்கச்ச இவர் நல்ல பிரம்மானந்த அனுபவத்திலே திளைத்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையில முகில்வண்ணன் அடியை அடைந்த அருள் சூடி உயிந்தவன் அப்படின்னு, முகில்வண்ணன் அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமானைத்தான் சொல்ற. போன பாட்டில் வந்து அடி அடையாதால் போலி வலுநுகி அடைந்தனர் முகில்வண்ணன் அடியே அப்படின்னு சொன்னதும் ரங்கநாதன் தான். பல இடங்கள்ல இப்ப முகில்வண்ணன் முகில்வண்ணன்னா ரங்கநாதன் சொல்லிருக்காரு, ஆனா கடைசியில முடிக்கும் போது முகில்வண்ணவானத்து அப்படின்னு சொல்லும்போது முகில்வண்ணனான எம்பெருமானுடைய ஆகாசம் சீவைகுண்டம் அப்படிங்கிறார். அப்ப ரங்கநாதன் எப்படி முகில்வண்ணனோ அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டநாதனும் முகில்வண்ணன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. ஆனா பிள்ளான்னு என்ன சொல்றான்னு கேட்டா, பெரிய பெருமாள் திருமேனியில் நீளமான ஜோதிஷின் வெள்ளத்தாலே தீப்யமான திருநாட்டிலே அப்படிங்கிறார். அதாவது இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுடைய திரு அழகு இருக்குல்லையோ, அது அங்க பிரகாசிக்கிறதாம், திருநாட்டுல பிரகாசிக்கிறதாம், அப்படி இருக்கக்கூடிய திருநாடு. அங்க இருக்கிற பெருமாள் முகில்வண்ணர் இல்லை, இவர் தான் முகில்வண்ணர். கங்குளம் பகலும் பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் முகில்வண்ணன் அப்படின்னா இவர் தான், இவருடைய வானம் தான் அது, இவருடைய தேஜஸ் தான் அங்கேயும் இருந்துருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரியாக சீவை குண்டம் அளவும் பிரகாசிக்கும்படியான ஆச்சரியமான திவ்ய தேஜஸை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்றார். முகில்வண்ண வானத்து இங்க சாட்சா சுவாமி அதான் சொல்றாரு, பெரிய பெருமாளுடைய திருமேனியில் அத்தியுஜ்வல காந்தி பிரவாகங்களாலே நீல வர்ணமான பரமவியோமத்திலே. இந்த சீவை குண்டனோட லோகம் இருக்கும் இல்லையோ, அது நல்லா பல பல பலன் இருக்கும், எப்பவுமே சூரியன் உதிச்சா மாதிரி இருக்குமா, அங்க இருட்டுங்கிறதே கிடையாது, பகல் எப்படி நல்ல பிரகாசமா இருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் இங்க பெரிய பெருமாளுடைய திருமேனி பட்ட அளவுலேயே என்ன ஆறுதுன்னு கேட்டோம்னா, இந்த பிரகாசத்தினால அதுவும் கொஞ்சம் கருப்பா மாதிரி இருக்கும், ஏன்னா கருத்த திருமேனியோ இல்லையோ, அதனால இந்த நீலக்கல் வைத்த மாதிரியாக இதனுடைய பிரகாசம் அங்கேயும் படும்படியாக அப்படி இருக்கக்கூடியவன் என்பருமா அப்படின்னு. பேரின்ப வெள்ளத்தேன பகவத் ஆனந்த அனுபவத்திலே இருப்பர் நித்தியம் நித்தியமாக பிரதிஷ்டிதராவர்கள் அப்படின்னு. அங்க போய் இருப்பர் அவ்வளவுதான், இருந்துட்டே இருப்பார்கள், திரும்பி வரமாட்டான்னு அர்த்தம். சீவகண்ட லோகத்திலே ஆனந்தமாக எச்சபுணராவர்த்ததேன்னு சொல்லும்படியாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே இருந்து கொண்டிருப்பர் தாத்பரியம். இப்ப தாத்பரிய ரத்னாவளி, ஸ்ரீரங்கே சந்நிதானாத்
निखिल जगदनु सृष्टृताद्यैश्चित्वात् विध्वस्तानिष्टभावात् उरगशयनतः पुंसु कर्माणुरूपं सम्मा शर्म प्रदानात् जलदतनुतया उपक्रिया तत्परत्वात् स्वामी स्वानां विगर्हां उपशमयति चेत्याह धीमान् सठारिः। இந்த முக்கியமான விஷயம் ஜலத தனுதையா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய பாசுரங்களில் இருக்கக்கூடிய மொத்தத்தை சேர்த்து வச்சு சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்த்த பாசுரங்கள்லாம் இருக்கலையோ அதெல்லாம் பார்த்தா முகில்வண்ணன் முகில்வண்ணன் இந்த கடைசி பாட்டில் முகில்வண்ணன் வந்திருக்கு, அதுக்கு முன் பாட்டிலையும் வந்து அடைந்தனன் முகில்வண்ணன் அடியே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதனால முக்கியமான விஷயம் இந்த முகில்வண்ணன் அப்படிங்கிறது தான். அத ஜலத தனுதையா அப்படின்னு மேகம் போன்ற திருமேனியை உடையவன் அப்படிங்கிறதுல அழகா சொல்ற. இப்போ அந்த மாதிரி குளிர்ந்த திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் உபக்ரியா தற்பரத்வாது உபகாரம் பண்றதில் தாற்பயம் உள்ளவன் அப்படின்னு, அதாவது அன்று ஸ்ரீதேவிக்காக பூதேவிக்காக நீலாதேவிக்காக யார் யாருக்காக என்னென்ன பண்ணணும் எல்லா உபகாரங்களையும் பண்ணி கொண்டு இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் கோவர்தனத்தை எடுத்து கோபுரர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணினவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பாசனங்களில் சொன்னதெல்லாம் மொத்தத்தை சேர்த்து வச்சு சுவாமி சொல்லிட்டார். ஜலத தனுதையா உபக்ரியா தற்பரத்வாத் அப்படின்னு எம்பெருமான் உபகாரம் பண்ணுறான் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டனா அவன் முகில்வண்ணனாக இருக்கிறதான். ஏன்னா மேகம் மாதிரி இருக்கான் இல்லையோ, மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா சகல பேருக்கும் உபகாரம் பண்ணும் இல்லையோ மழையை பொழிந்து. அந்த மாதிரி இவனும் முகில்வண்ணனாக இருக்கிற அப்படின்னால மேகத்தை போலவே சகல பேருக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை செய்து உபகாரபரனாகவே இருக்கான். மேகம் என்று சொன்னாலே உபகாரபரம் அப்படிங்கிறது தான், வேற கிடையாது. ஏன்னா மேகம் தனக்கு தானே மழை பெஞ்சின்றதுலாங்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் தரையில பூமியில வந்து விழும்படி ஆகாசத்திலேருந்து மழையை பொழிகிறது நமக்காக. அந்த மாதிரியாக இந்த திருவரங்கநாதன் அப்படின்னு எடுத்துக்கணுமா. அதனால சுருக்கமா அது சொல்லிட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான் சுவாமி ஸ்வானாம் விகர்காம் உபசமயி திச்ச தன்னுடைய பக்தர்கள் செய்யக்கூடிய விகர்கா நிந்தா அதை உபசமனம் பண்றான். அவர்கள்லாம் இந்த மாதிரி நிந்தை பண்ண ஆரம்பிச்சா அப்பா என்னை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு அவர்கள் நிந்தை பண்ண ஆரம்பித்தால் அதை போக்கி விடுவான். ஏன்னு கேட்டால் தன்னுடைய சௌலபியாதிகளை காட்டி அவர்களுக்கு பரிபூர்ணமான அனுபவத்தை உண்டாக்கி அவர்களுடைய நிந்தையை போக்குவான். நம்மாழ்வார் மாதிரி யார் யார் எம்பெருமானை பிரிந்து அலற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உச்சிதமான ரீதியிலே நல்ல நல்ல அனுபவத்தை கொடுத்து அவர்களுடைய தாபத்தை எல்லாம் தீர்த்தருடுவான் அப்படின்னு இங்க ஆக தீமான் சட்டாரிகி. இந்த இடத்துல தீமான் சட்டாரிகி அப்படின்னு சொல்ற நம்மாழ்வாரை பத்தி சொல்லுச்சு. ஏன்னா மகா புத்திமான் அர்த்தம் தீமான்னா, நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அளவு. இந்த ஒரு ஆச்சரியமான இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொன்ன விஷயங்கிறது நமக்கு முன்னாடி தெரியாதே. தன்னை யார் வந்து நெய் இந்த மாதிரி தன்னை பற்றி நிந்தை செய்கிறார்களோ அவர்களை ஐயோ இவன் நிந்தை செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல கோபிச்சுக்கிறது தானே லோகத்தன் வழக்கம். யாரா ஒருத்தர் நல்ல உபகாரமே நமக்கு பண்றா வச்சுக்கோங்க, நிறைய உபகாரம் பண்றா வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் இவன் சொன்னான் இது உபகாரம் எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் கடைசியில் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னா உடனே அவர் கோபிச்சுவார். ஆமா இப்படி ஆயிடுத்து, இனிமேல் நான் ஒண்ணுமே பண்ணல நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிடுவார் இல்லையா. அந்த மாதிரியே இங்க ஆழ்வாரியே சொல்ற நம்பெருமாள் வந்து நமக்கு நிறைய பெரிய பெருமாள் நிறைய உபகாரம் பண்ணியிருக்கார். அவனே பரமபோக்யன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி இருக்கச்சியும் ஆசிரியர்கள் என்ன பண்றான் கேட்டானா, அப்பா எனக்கு இவ்வளவுதானே கொடுத்த, எனக்கு இன்னும் உபகாரம் பண்ணினால் ஆகாதோ கடாட்சம் பண்ணினால் ஆகாதோ அப்படின்னா சொன்னான். எம்பெருமான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவர்களை கோபித்துக் கொள்ளாமல் எம்பெருமான் அவர்களுடைய தாபத்தை போக்கடிக்கிறான். ஏன்னா அதுக்காகத்தானே அவன் திருவரங்கத்துக்கு வந்திருக்கான். ஆசிரியர்களுடைய தாபத்தை போக்குவதற்காகவே திருவரங்கத்திலே எம்பெருமான் வந்திருக்க அப்படின்னாலே அவன் முகில்வண்ணனாக இங்க திருவரங்கத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிற அப்படின்னாலே அவன் உபகார தற்பரனாக இருக்கிற அப்படின்னாலே இவர்களுடைய நிந்தையெல்லாம் பொறுத்து கொள்வான்னு முன்னாடி போன துறையமையில பார்த்தோம். பொறுத்து கொள்வது மாத்திரம் இல்லாமல் இவர்களுடைய நிந்தையை போக்குவதே தன்னுடைய பரமகாரியம் பரம உத்தேசியம் என்பதாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் எல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்து அனுபவம் அப்படிங்கிறதே ஆச்சரியமான அனுபவம். எப்படி ஆனா வன்பொயில் சூழ் வன் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இங்க தாமிரபரணி நதியோட கூடி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரிதான் ஸ்ரீரங்கத்திலையும் காவேரி நதி அதுக்கும் காவேரி நதிக்கும் தோட்டங்களுக்கும் அங்க எதுக்கும் எந்த வித குறவும் இல்லை. இங்க துயில் வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொயில் சூழ் வன் குருகூர் சடகோபன் அப்படின்னு தாமிரபரணி நதிக்கு சொன்ன மாதிரி செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தா என் செய்கேன் என் திருமகற்கே
அப்படின்னு செதுந்தடம் போன சொல் திருவரங்கத்தாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியாக ஆச்சரியமான காவேரி நதி பாயும்படி நடுவிலே எம்பெருமான் எத்தனை தோட்டங்கள், அத்தனை தோட்டங்களுக்கு நடுவிலே எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்திருப்பார். இப்ப வேணா ஸ்ரீரங்கத்துல நிறைய வீடுகள்லாம் வந்துட்டே தவிர, ஒரு காலத்துல காவேரி நதி அடியனுக்கு தெரிஞ்சே நிறைய தோட்டங்கள்லாம் இருந்தது. காவேரி சுத்தி காவேரிக்கு கரையில தோட்டம் தான் இருக்கும், காவேரி கரையில வீடு கிடையாது முன்னாடி எல்லாம். எனக்கு தெரிஞ்சு காவேரினா காவேரி கரையில தோட்டம் இருக்கும், தோட்டத்தெல்லாம் தாண்டி ஊருக்குள்ளதான் அந்த வீடு இருக்கும், அதுக்குள்ளதான் எம்பெருமான் எழுந்தது இருக்கான். இப்ப கொஞ்சம் மாறி போச்சு, ஏன்னா காவேரி நதியும் ஜலமும் இப்ப குறைஞ்சு போச்சு. ஆனால் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்துல எம்பெருமான் இருக்கும்போது அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய வீதிகள், அங்கே இருக்கக்கூடிய மகான்கள் இவர் எல்லாரையும் நினைத்து பார்த்தாலே நமக்கு பரம ஆனந்தம் என்று சொல்கிறார்கள். சொல்றது மாத்திரம் இல்ல, நேரம் பார்த்தா அடியன் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றது உண்டு. ஏன்னா அடியன் இருந்த ஊர் இது, ஸ்ரீரங்கம்ங்கிறது பிறந்து வளர்ந்த ஊர், மொத்தமுமே பிறந்ததும் அங்கதான் வளர்ந்ததும் அங்கதான். அப்போ சில சமயம் ஸ்ரீரங்கத்துக்கு போனா பெருமாள் சேவிக்க முடியாம போயிருது இப்பெல்லாம், ஏன்னா ஒரே கும்பலாக இருக்கு, நம்மளோ அடிக்கடி ட்ரெயின் பிடிக்கணும் அப்படி இப்படி ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கு, அப்ப சேவிக்க முடியாம போறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்பா, வந்தா இவ்வளவு தூரம் வந்தா பெருமாள் சேவிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அடி எனக்கு என்ன தோணும் கேட்டா, நான் பெருமாள் சேவி கேட்டா பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்துல காவேரியில தீர்த்தமாடி அந்த வீதியில நடந்து போனாலே அடி எனக்கு வரும் சந்தோஷம். உத்தர வீதி ஒரு பிரதட்சணம், வீதி பிரதட்சணம் இல்ல, சித்திர வீதி ஒரு பிரதட்சணம், உத்தர வீதியே ஒரு வீதி பிரதட்சணம் பண்ணி கோயிலையே மதிலேயே பார்த்துட்டு இருக்கணும். உத்தர வீதியில கோயில் மதிலேயே தான் பார்த்துட்டு இருக்க முடியும். இப்படி விமானத்தை சேவிச்சுட்டு கோபுரத்தை சேவிச்சு கோவில் மதிலேயே பார்த்துருந்தது வீதியில அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணி வந்தான்னா, அங்க எத்தனை பேர் பிரதட்சணம் பண்ணிருக்கா அந்த வீதியில, பகவத் ராமானுதர் முதலான ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நடந்து போன வீதி இது. வீதிஷு ரங்க நகரே கிருத்த சங்கிரமோத்தோ வேதாந்த சூரிய சரணோ சரணம் பிரபத்தியன்னு திருக்குமாரர் சாதிக்கிறார், தேசிகனுடைய குமாரர். ஸ்ரீரங்கத்துல வீதியில நடந்து போனவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி சுவாமி தேசிகனும் அந்த மாதிரியாக பகவத் ராமானுதரும் இவர்கள்லாம் நடந்த இடம் இது. அதனால உள்ள போய் பெருமாள் சேவர் நமக்கு எம்பெருமான் கொடுக்கல அப்படின்னா, கொடுக்கலன்னா நமக்கு அது விஷயம் பெரிய விஷயம் இல்லை. ஸ்ரீரங்கத்துல காவேரியில தீர்த்தாமறதே பகவத் அனுபவம், ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளுக்குள்ள வர்றதே பகவத் அனுபவம், ஸ்ரீரங்கத்துல வீதி பிரதட்சிணம் பண்ணுவதே பகவத் அனுபவம், அதுவே பரம ஆனந்தம், அந்த வீதியில நடந்து போறதே அதுவே பரம ஆனந்தத்தை தரும் என்பதாக அது என்படி சொல்றது உண்டு. பெருமாள் வந்து சில சமயம் நன்னா கடாட்சம் பண்ணி, தீவியமான கடாட்சம் பண்ணி தன்னுடைய சேவையை கொடுத்தார் கொடுத்துருக்கார், அதுவும் அப்பப்போ நடக்கிறது உண்டு. இந்த மாதிரியாக ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசத்திலே ஒரு பத்து பாசுரத்திலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அனுபவித்ததை நாம் இங்கே பார்த்தோம். அடுத்தது அடுத்த திருவாய் மொழியாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் இதுன்னு கேட்டனா, வெள்ளைச்சுரி சங்கு. வெள்ளைச்சுரி சங்குடாழி ஏந்தி அமரை கண்ணனின் நெஞ்சினூடே உள்ளைக்கடாகின்ற வாற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்காள். வெள்ளச்சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலி உமரா திருப்பேரையில் சேர்வன்னானே அப்படின்னு அந்த நாயிகா பாவத்திலே மறுபடியும் திருப்பேர் திவ்ய தேசத்தை பற்றியாக அனுபவம் அப்படிங்கிறது இதுல முதல்ல இதுக்கு அவதாரிக்கே ரொம்ப ஆச்சரியமாக பிள்ளா நல்லி செய்கிறார். அதையெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமான் இல்ல நாளைக்கு பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.